கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பண்பை நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட முடியும். 1 கோடி ஆப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கார்பரேட் நிறுவனங்கள்டிருந்து நாம் என்ன விஷயங்கள் கவனிக்கிறோங்கிறது வரைக்கும். ஸோ அந்த செகண்டில் உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னா இந்த புத்தகம் அந்த வேலையை செய்யும். அவங்களுக்கு தான் பயன்படுமா, அப்போ நமக்கு இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நாம் எங்கெங்கெல்லாம் சிக்கியிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகம் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வாரம் படிக்கலாம் சீரீஸில் நாம் பார்க்க போகிறது கான்டேஜியஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம், ஜோனா பெர்கர் எழுதியிருக்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை எனக்கு கொடுத்தது. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் உங்களுக்கு கொடுக்கும். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்குறீங்களா? கான்டேஜியஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து தொற்று அப்படின்னு மீனிங் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது டிக்ஷனரியில். தொற்றுங்கிறது பெரும்பாலும் நெகட்டிவான விஷயங்களுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. இதென்ன இது இந்த புத்தகத்தில் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். நிறைய இடங்களில் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு தொற்றக்கூடியது நோய் மட்டும் இல்லை, நிறைய பண்புகள், நிறைய உணர்வுகள், நிறைய விஷயங்கள் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுது இந்த புத்தகம். இப்படி அனலைஸ் பண்ணுறதுல என்ன விஷயம் நடந்துட போகுது, ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு ஒரு பழக்கம் பழகிறது நல்லது தானே, வெளியில் ஸ்ப்ரெட் ஆகுறது நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் வந்து நிறைய வியாபார நோக்கம்லாம் இருக்குது. சில இடங்களில் நம்மளை நெகட்டிவாக கூட ஆகிடும், சில நேரங்களில் நம்மளை மோசமாக கூட ஆகிடும். ஒருத்தருடைய ஆளுமை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பண்பை நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட முடியும். அவங்க நல்ல ஆளுமையாக இருந்தால் ஓகே சூப்பர் தப்பிச்சோம், அவங்க ஒருவேளை மோசமான ஆளுமையாக இருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட மோசமான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்ம அதில் சிக்கிடுவோம் இல்லையா? இந்த கேள்விகளை தான் இந்த புத்தகம் எழுப்புது. உணர்வு பூர்வமாக நிறைய இடங்களில் வந்து நாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை வாய் சொற்களில் வெர்பல் லாங்குவேஜில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 1 கோடி ஆப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கேள்விப்பட்ட விஷயமா இருக்கும், நம்ம பார்க்காத விஷயமா இருக்கும், ஏதோ ஒரு ஃபீலிங்கில் நம்ம பாட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு ஹைலைட் பண்ணுது. கதைகள் மூலமாக நம்ம எதையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கை வந்து இங்கே ஷேர் பண்ணுறாங்க. உணர்வு பூர்வமாக கதைகள் மூலமாகலாம் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களில் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது, எந்த அளவுக்கு பிராண்டை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கார்பரேட் நிறுவனங்கள்டிருந்து நாம் என்ன விஷயங்கள் கவனிக்கிறோங்கிறது வரைக்கும் இந்த புத்தகத்தில் இருக்குது. தொற்றக்கூடிய விஷயங்கள், பரவக்கூடிய, ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கான காரணம் என்னவா நான் பார்க்குறேன்னா, நிறைய இடங்களில் நம்ம தேவையில்லாமல் வாய் விட்டுருவோம். யார்கிட்டையும் போய் சாதாரணமாக சொல்லியிருப்போம், அது அந்த இடம் ஃபுல்லாக பரவிருக்கும். ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோம் இப்படி பரவிடுச்சு அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த செகண்டில் உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னா இந்த புத்தகம் அந்த வேலையை செய்யுது. இந்த புத்தகத்தை ஒரு தடவை படித்து பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக நரேட் பண்ணி நிறைய ஆய்வு ரீதியாக சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு விஷயம், ஸ்ப்ரெட் ஆக்கணும், ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி எல்லா இடங்கள்லையும் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஜோனா பெர்கரோட இந்த புத்தகம் வந்து யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, தன்னோட பிராண்டை இந்த உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும், எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஸ்ப்ரெட் பண்ணுறதுல என்னென்ன டெக்னிக்லாம் இருக்குது அப்படின்னு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் யோசிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். அவங்களுக்கு தான் பயன்படுமா, அப்போ நமக்கு இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நாம் எங்கெங்கெல்லாம் சிக்கியிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகம் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். நீங்கள் எதையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு கருவியாக இருந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த கான்டேஜியஸ் புத்தகம் வந்து உங்களுக்கு அடிக்கோடிட்டு உதவும். இந்த உதவுற விஷயங்களில் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். டீ குடிக்கிறது இருக்குல்ல, தேநீர், காலையில் எழுந்தோடனே என்னால் டீ குடிக்காமல் ஒரு வேலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, நான் நியூஸ் பேப்பர் படிக்கணுன்னா கூட டீ குடிச்சு தான் ஆரம்பிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் பெருமையாக சொல்கிறவராக இருந்தால், டீ குடிக்கிறதே யாரோ ஒருத்தர் ஸ்ப்ரெட் பண்ண ஒரு விஷயம்தான், டீ குடித்தாதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி 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 நம்ம எல்லாரையும் டீ குடிக்க வச்சுருப்பாங்க. அடுத்தடுத்து இந்த வேலையை வந்து பெரிய பெரிய ஊட்டச்சத்து பானங்கள்லாம் இதை எடுத்துக்கிச்சு, இதை காலையில் குடிச்சு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்படின்னு எல்லா ஊட்டச்சத்து பானங்களும் டிவியில் விளம்பரம் கொடுக்கறது, வெளியில் ஹோர்டிங்ஸை விளம்பரம் கொடுக்கறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் டிவியினுடைய பரிமாண வளர்ச்சி, அவ்வளோதான். மற்றபடி டீ குடிக்காமையே நம்மளால் உயிரோடலாம் இருக்க முடியும். இப்படி நாம் விரும்பாமலேயே ஸ்ப்ரெட் ஆன டீ குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, இதை பயங்கரமாக பின் பாயிண்ட் பண்ணி இது கூடவே வேற எதையாவது உள்ள நுழைக்கலாமா அப்படின்னு யோசிச்ச பிஸ்கெட் கம்பெனிக்காரங்க தான் டீயில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிடு, டீ குடிக்கும் போது பிஸ்கெட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த புத்தகத்துக்குள்ள சொல்கிறாங்க. இது யோசிக்கும் போது அன்னிலேருந்து டீயும் பிஸ்கெட்டையும் விட்டுடலாமான்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. பட் எந்த அளவுக்கு நாம் ஒரு விஷயத்தில் உணர்வு பூர்வமாக அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கோம், யாரோ ஸ்ப்ரெட் பண்ண விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கோம்,
இது இல்லைன்னா நாம் இல்லை அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் தெரியும். ஸோ நாம் எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் சிக்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். காண்டேஜியஸ் ஜோனா பெர்கர் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் நிறைய நல்ல புத்தக கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுக்குறேன், படிங்க. நீங்கள் வித்தியாசமாக சூப்பராக நினச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இன்னும் நிறைய புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய நோக்கம் என்னென்னா நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான், புத்தகம் படிக்கிற பழக்கம் பரவலாகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ புத்தகம் படிக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புத்தகமே படிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு முதல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கத்தை நீங்களும் நானும் ஏற்படுத்தின சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நன்றி.